ஓகே, இப்போ வந்து இந்த ரூமோட பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ நம்ம லாஸ்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே பிரைட்னஸ் லெவல் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ பிரைட்னஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பண்ணுறதுக்கு பிரைட்னஸ் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம ரெண்டு மெத்தடில் பண்ணலாம். ஒன்று, இந்த லைட்டோட ஃபோட்டான் இன்டென்சிட்டியோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். இல்லைனா இன்னொரு மெத்தட் வந்து இந்த கேமராவை நம்ம இப்போ வந்து எந்த கேமராவில் ரெண்டர் பண்ணுறோமோ அந்த கேமராவை செலக்ட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், கேமராவில் போயிட்டு பெர்ஸ்பெக்டிவ் கேமராவில் பெர்ஸ்பெக்டிவில் கேமரா ஒன்றை செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வியூவில் தான் ரெண்டர் பண்ணிகிட்ருக்கோம். இதில் போயிட்டு வியூவில் செலக்ட் கேமரான்னு கொடுத்தோம்னா இப்போ அந்த கேமரா செலக்ட் ஆயிடுச்சு. இந்த கேமராவில் கீழே போய் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கீழே மென்டல் ரேயில் லென்ஸ் ஷேடர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த லென்ஸ் ஷேடரில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ப்ளகின் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இங்கே நான் கிளிக் பண்ணிட்டு இதில் மென்டல் ரேயில் மென்டல் ரே லென்ஸ் அப்படின்னு இருக்கும். இதில் மாயா சாரி மென்டல் ரே மியா எக்ஸ்போசர் சிம்பிள் அப்படின்னு சொல்லி ஒரு லென்ஸ் ஷேடர் இருக்குது. ஸோ இதை அப்ளை பண்ணோன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய வேல்யூ வச்சுட்டு நான் இப்போ ரெண்டர் பண்ணுறேன். ஸோ இந்த டிஃபால்ட் வேல்யூவில் என்ன பண்ணும் அப்படின்னா இதோட லென்ஸோட பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ பாருங்கள் நம்ம ரெண்டர் பண்ணுறோம். இது லாஸ்ட் டைம் பண்ணது, அது கூட இப்போ நான் கம்பேர் பண்ணுறதுக்காக அதை சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ரெண்டர் பண்ணலாம். ஓகே, இப்போ ரெண்டர் ஆயிடுச்சு. இப்போ பின்னாடி இருக்கிறதுக்கு லாஸ்ட் டைம் பண்ணதுக்கும் இப்போ பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம லென்ஸ் ஷேடர் வந்து அப்ளை பண்ணது. இப்போ இந்த லென்ஸ் ஷேடரில் வந்து டிஃபால்ட்டாக வந்து காமா கரெக்ஷனோட காமா வேல்யூ பார்த்திங்கன்னா 2.2 இருக்கும். ஸோ 2.2ங்கிறது ரொம்ப அதிகம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், 1.5 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த வைட் வேல்யூஸ் வந்து நம்ம நல்லா தெரியணும் அப்படின்னா அதுக்கோட கினி வேல்யூ வந்து 0.7 வச்சுக்கலாம். ஸோ இது இன்க்ரீஸ் பண்ணால் இதோட வேல்யூ வந்து தெரியும். ஸோ இப்போ லாஸ்ட்டாக இந்த மேட் வந்து நான் அப்ளை பண்ணாமல் இருக்கோம் நம்ம. ஸோ நான் என்ன பண்ணுறேன், பெர்ஸ்பெக்டிவில் போயிட்டு இந்த மெட்டீரியல் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஓகே. ஸோ இந்த மெட்டீரியல் செலக்ட் பண்ணிட்டு குரோம் மேட் அப்ளை பண்ணுறேன். அப்ளை எக்ஸிஸ்டிங் மேட் அதில் போயிட்டு குரோம் மெட்டீரியல் ஓகே. ஸோ இதுக்கு வந்து குரோம் மெட்டீரியல் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ரிமைனிங் திங்ஸ் வந்து நம்ம பண்ணிட்டோம். இப்போ பார்க்கலாம் ஓவராலாக ரெண்டர் பண்ணால் இதுக்கும் அதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியும். ஸோ நான் சேவ் பண்ணிட்டு அகெயின் ரெண்டர். ஓகே, இப்போ ரெண்டர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பிரைட்னஸ் வந்து ஓரளவுக்கு அட்ஜஸ்டபிளாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் கரெக்டாக இருக்குது. பட் ஃபைனல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை நம்ம பண்ண வேண்டியது வந்து ஃபோட்டோஷாப்பில் நம்ம பண்ணணும். ஸோ ஃபைனல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நம்ம அங்கே கண்டிப்பாக கலர் கரெக்ஷன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணும். ஸோ ப்ளஸ் இதில் வந்து நான் இந்த ஃப்ளவர்ஸ்க்கு வந்து சில கலர்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட்டு இதில் வந்து சேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இது ஃபைனல் அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய், தேங்க்யூ.